Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல 6 to 12 months பேபிஸ்க்கு என்னென்ன ஃபுட் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்க போறோம். 6 months வரைக்கும் பேபிஸ்க்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் குழந்தையோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. 6வது மாசத்துல இருந்து ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். அப்படி கொடுக்கிற ஃபுட் எல்லாமே லிக்விட் ஃபுட்டா தான் இருக்கணும். ஏன்னா குழந்தை இவ்வளவு நாளா தாய்ப்பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. சோ இதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கிற ஃபுட் எல்லாம் பால் தண்ணி இந்த பதத்துல தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக குழந்தைக்கு சமைக்கிற பாத்திரமாக இருந்தாலும் சரி, சாப்பாடு ஊட்டி விடுற பவுல் ஸ்பூன் எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதால அதில் இருக்க ஜேர்ம்ஸ் குழந்தைய அஃபெக்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 6 to 12 months பேபியோட ஃபுட் ஷாட் என்னன்னு பார்க்கலாம். மார்னிங் குழந்தை எந்திரிச்சதும் தாய்ப்பால் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் குழந்தை இப்போ தான் எந்திரிக்கணும்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அவங்க எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போ பால் கொடுத்தா போதும். இதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் வாட்டர் கொடுக்கணும். இதனால் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆவியில் வேக வச்ச உணவுகளான இட்லி இடியாப்பம் கொடுக்கலாம். இட்லி ஒரு நாள், இடியாப்பம் ஒரு நாள் மாற்றி மாற்றி கொடுங்க. இது எப்படி கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் இட்லியோ இல்லை இடியாப்பமோ ஒரு 5 minutes ஊற வச்சுருங்க. அது சாஃப்ட் ஆகிடும். அப்புறமா குழந்தைக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். நான் என்னோடய குழந்தைக்கும் இப்படி தான் கொடுத்தேன். 6th month செகண்ட் வீக்கிலேருந்து பொங்கல் கொடுக்கலாம். பொங்கலை நல்லா குழைய வச்சுட்டு பிளெண்டர் யூஸ் பண்ணி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது இல்லாமல் ரவையில் கிச்சடி உப்புமா இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். 6வது மாதத்தோட ஃபஸ்ட் வீக்கிலேருந்தே குழந்தைங்களுக்கு வெஜ் பியூரி கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கேரட் பியூரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் பியூரி பண்ணணும். கேரட் நிறைய கொடுங்க, குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் பீட்ரூட், பட்டாணி, மாவு சத்தம், நார் சத்தம் இருக்க உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு பியூரி பிடிக்கலனா ஜூஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைனா வெஜ் சூப் மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப் செய்கிறதுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் ஒரு 2 மிளகு, 2 சீரகம், 1 பல் பூண்டு சேர்த்து அந்த தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்க கொடுக்கலாம். லஞ்சுக்கு அரிசி கஞ்சி கொடுக்கலாம். வடித்த சாப்பாட்டில் வடித்த சாதத்தோட கஞ்சி ஊற்றி மிக்சியில் அரைச்சி கொடுக்கலாம். 6வது மாதத்தோட செகண்ட் வீக்கிலேருந்து ரசம் சாதம் கொடுங்க. இதனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட் எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். சூடான சாதத்தில் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரசம் தனியாக தான் வச்சு கொடுக்கணும். அப்படி செய்யும்போது அந்த ரசத்தில் காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 மிளகு, கொஞ்சம் சீரகம், 1 பல் பூண்டு சேர்த்தாலே போதும். புளி ஊற்றாமல் தண்ணி மட்டும் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு கொடுங்க. சூடான சாதத்தில் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பருப்பு சாதம் கொடுங்க. வடித்த சாதம், வேக வச்ச பருப்பு ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஊட்டி விடலாம். பருப்பு வேக வைக்கும்போது 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1-2 சீரகம், 1 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வேக வைங்க. ஸோ தட் பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். பருப்பில் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் ஃப்ரூட்ஸ் பியூரி கொடுக்கலாம். இதில் எல்லாரும் செய்கிற தப்பு, ஆப்பிளை தண்ணி ஊற்றி வேக வச்சு மிக்சியில் அரைச்சி கொடுக்குறது. இப்படி ஆப்பிளை தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஸோ ஆப்பிளை இட்லி தட்டில் வேக வச்சு தோல் நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி கொடுங்க. இது என்னோடய டாக்டர் எனக்கு சொன்னது தான், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் என் குழந்தைக்கு நான் இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். இது கூட கொஞ்சமாக தாய்ப்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இது இல்லாமல் வாழைப்பழம் பியூரி மாதிரி கொடுக்கலாம். வாழைப்பழத்தில் எல்லா விதமான வாழைப்பழமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் எலாக்கி மலை வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிறந்தது. இது இல்லாமல் பேபிஸ்க்கு ஹெல்த்தியாக கஞ்சி செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உளுந்து கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். குழந்தையோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் வெயிட் கெய்னிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6வது மாதம் ஃபஸ்ட் வீக்கிலேருந்தே குழந்தைங்களுக்கு சர்லாக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து அரைச்ச சர்லாக், பொரி பொட்டுக்கடலை சர்லாக்,
அவுல் பொட்டுக்கடலை செரலாக், ராகி செரலாக் இதெல்லாம் கொடுக்கலாம். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோம் மேட் செரலாக் ஹெல்த் கஞ்சி, ஃப்ரூட்ஸ் பியூரி, வெஜிடபிள் பியூரி, வெஜ் சூப் இதெல்லாம் ஈவினிங் டைமில், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் நிறைய கேப் இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொடுத்துக்கோங்க. டின்னருக்கு மார்னிங் கொடுத்தா மாதிரி ஆவியில் வேக வச்ச இட்லி இடியாப்பம் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, குழந்தைக்கு 1 வயசுக்கு முன்னாடி மாட்டுப்பால் கொடுக்காதீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். 6 to 8 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்சியோ இல்லை பிளெண்டரோ யூஸ் பண்ணி அரைச்சி கொடுங்க. 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் மேஷர் வச்சு ஃபுட்டெல்லாம் மசிச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்க மென்று சாப்பிட கற்றுப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியையும் கன்சிஸ்டன்சியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக, நம்ம கொடுக்குற ஃபுட் எல்லாமே குழந்தைக்கு செட் ஆகுதான்னு நோட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் கொடுக்குற ஃபுட்டால் குழந்தைக்கு ஸ்கின்னில் ரேஷஸ், அலர்ஜி இல்லை வாமிட்டிங், டிசன்ட்ரி, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஃபுட் குழந்தைக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபுட்டை மறுபடியும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே நீங்கள் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஃபுட்டு உங்கள் குழந்தைக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் சுகர், சால்ட், ஹனி அண்ட் கவுஸ் மில்க் இதெல்லாம் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஃபுட் சார்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நியூ பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.